இன்றைக்கு நம்ம ஒரு கருக்கலைப்பு பண்ணுற இடத்த நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறோம். இது எப்படி இந்த இடத்த கண்டுபிடிச்சோம் அப்படின்னாக்க, எங்கள் பிஎஸ்சியில் வந்து ஏஎன்சி செக்கப்புக்கு வந்த ஒரு லேடி, ப்ரெக்னென்ட் லேடி, திடீர்னு அந்த செக்கப்பு ட்ராப் ஆயிடுச்சு. ட்ராப் ஆனவுடனே அந்த விஹெச்என்ஐ வச்சு அவங்கள வீட்டில் போய் பார்க்க போகும்போது, ஒரு வீட்டில் பார்த்தா அவங்க கருக்கலைச்சு வீட்டில் இருந்தாங்க. அவங்க நம்பரை வச்சு எந்த டைமில் வந்து அந்த அபார்ஷன் நடந்திருக்கும் அப்படின்ட்டு, அந்த அவங்க நம்பரை வச்சு அவங்க நம்பர் மூலமாக நம்ம காவல்துறையின் மூலமாக எந்தெந்த அந்த டைமில் யார் யார்கிட்ட பேசியிருக்காங்க அப்படின்ட்டு நம்ம ட்ரேஸ் பண்ணி, அப்படி ட்ரேஸ் பண்ணும்போது இங்கே திருவண்ணாமலையில் நம்ம கிரிவல பாதையில் கவிதான்னு ஒரு 10வது படித்தவங்க, அவங்கள்ட்ட தான் இந்த கருக்கலைப்பு நடந்தது எங்கள்கிட்ட முடிவாக தெரிஞ்சது. இன்றைக்கி அவங்க ப்ரீமிசஸ் எல்லாம் தான் இருக்கும். அவங்க முன்னாடி வந்து ஒரு மளிகை இது மாதிரி ஷாப் மாதிரி வச்சுருக்காங்க. ஆனால் உள்ளே போய் பார்த்தாக்க உள்ளே இந்த ஃபுல் ஃப்ளெஜ்டு கிளினிக் இருக்குது. உள்ளே அவங்க வச்சுருக்க அந்த அவ்வளோ மெடிசின்ஸு, அந்த அபார்ஷன் பண்ணுறதுக்கு உண்டான எக்யூப்மெண்ட்ஸு, ப்ளஸ் அவங்க உள்ள என்னென்ன ப்ராக்டிஸ் பண்ணுறாங்களோ அத்தனை மெடிசின்ஸும் இப்போ நம்ம சீஸ் பண்ணியிருக்கோம். இப்போ அவங்களையும் நம்ம வந்து செக்யூர் பண்ணியிருக்கோம். தொடர்ந்து இந்த மாதிரி தகவல் வர்றதை நம்ம தொடர்ந்து கண்காணித்து கொண்டு இருக்கின்றோம். இல்லை இப்போ நம்ம இப்போ தான் ஃபஸ்ட்டு டைம் நம்ம ரொம்ப நாள் கழித்து இப்போ தான் பிடிச்சிருக்காரு. கண்டிப்பாக இந்த வாட்டி வந்து அவர் கடுமையான நடவடிக்கை இருக்கும் அவர் மேலே. தெரியாமல் இல்லை, இப்போ இந்த இடம் வந்து நம்மளுக்கு இந்த கேஸ் வரலனாக்கா இதுவும் நம்மளுக்கு தெரியறதுக்குண்டான வாய்ப்பு கிடச்சிருக்காது. இப்போ இது நம்ம இந்த ஃபோன் நம்பரை வச்சு ட்ரேஸ் பண்ணும்போது தான் நம்மளுக்கு கிளியர் கட்டாக இருக்குது இந்த கேஸை நம்ம ட்ரேஸ் பண்ணியிருக்கோம். எனக்கா நீங்கள் இந்த இடத்த பாருங்கள், நல்லா கிரிவல பாதையில் எப்போதும் 24 மணி நேரமும் மக்கள் போயிட்டு வந்துட்டுருக்க இடம். வர போகிறவங்களுக்கு ஒன்றும் தெரியாது. வெளியில் வந்து ஒரு நல்ல ஃபுல் ஃப்ளெஜ்டு கடை வியாபாரம் அந்த வியாபாரம் பண்ணிகிட்ருக்க மாதிரி தான் தெரியும் வந்துட்டு போகிறவங்கள்ட்ட. இங்கே பக்கத்தில் இந்த பக்கத்தில் விசாரித்ததில் பார்த்தோம் அப்படின்னாக்கா கிட்டத்தட்ட வந்து ஒரு நாளைக்கு ஒரு 2 கேஸ் 3 கேஸ் திருமணமானவங்க, பெண் குழந்தைகள் வேணான்றவங்க குறிப்பாக, அது இல்லாமல் சில கல்லூரி மாணவிகளுக்கும் இந்த மாதிரி பண்ணியிருக்கிறதா பக்கத்தில் சொல்கிறாங்க. ஸோ குறைஞ்சது ஒரு நாளைக்கு வந்து ஒரு 2 கேஸாச்சும் பண்ணுறதா சொல்கிறாங்க. கடந்த ஒரு 10 வருஷமாக இவங்க இந்த தொழிலில் ஈடுபட்டுருக்காங்க. அப்போ வந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 3000 4000 கேஸை வந்து நம்ம பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குது.